ஹாய் மக்களே, தனி பாட்டில் இருக்கா? ஹாய், இல்லைல அடிக்கடி கேப்பிய வந்து பாட்டு பாட்டில் இருந்தா ஒரு பிராங்க் பண்ண விட மாட்டேன் பிள்ளைகளே. பாலா வந்து ஒரு சும்மா சின்னதாக ஒரு பிராங்க் பண்ண போகிறேன். என்னன்னா உள்ளே வந்து அவன் வந்து சும்மா ஒரு அண்ணன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பூருக்கு அப்படின்னு வந்து உள்ளே சொல்லி கலாச்சிட்டு இருந்தான். இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன், ஏன்னா இந்த மாதிரி நான் கலாய்க்கிறேன், ஏன் இந்த மாதிரி நான் நல்லா திருப்பூரிக்கா அப்படின்னு இப்போ வந்து அவன் கேட்க போகிறேன். அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், பாலா வரணான்னு பார்ப்போம். இல்ல மாலா, எனக்கு வந்து ஒரு புரியல. எனக்கு நீ வந்து உள்ள வந்து அந்த மாதிரி சொல்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பூருக்கு அப்படின்னு சொல்றேன். நானா புரியல எனக்கு. இல்லடா, எனக்கு இல்ல, எனக்கு ஒரு மாதிரி நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு செம்ம காண்டா வருதா பல. நான் சின்ன சின்ன விஷயத்தான், சரி ஓகே சின்ன பையன், சரி ஓகே பலா அப்படி பலா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து சும்மா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்பு எனக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணாடா எனக்கு ஓகே, எனக்கு அது ஹாப்பி. சரி, எனக்கு திட்டுறாங்க அப்படின்னு நீ என்னன்னா ஒரு லெவலுக்கு மேல வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி திருப்பு இருக்கு, நார்த் இந்தியா ராதாரி நாதாரியா இல்ல இதுக்குதான் நான் இருக்கேன். நான் புரியல பல சொல்றது இல்ல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உமா இல்லடா பா, இல்லடா நீ உண்மையிலே இனிமே வந்து என்ன அந்த சொல்லாத சரியா. எனக்கு நான் ஏதோ சும்மா ஜாலியா வெளியில ஜாலியா சிரிச்சு பேசுறேன் சும்மா வந்து ஓகே. எனக்கு ஆக்சுவலா எனக்கு என்னன்னா ஹாப்பி, நீ இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம். ஆனா நீ இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லும்போது என்னன்னா எல்லாரும் இதெல்லாம் ஒரு பெருமையா, இதெல்லாம் ஒரு பெருமையா சும்மா. இது நீ இப்ப கூட பாரு, நீ இப்ப கூட என்ன சும்மா இது எடுத்து போடுற இது பண்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட சரத்தனா இல்ல எனக்கு தெரியும். ஆனா
இதுல பாரு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சல வெளியே வந்து கிட்ட போய் பேசணும் இந்திய தொலைக்காட்சிகளை இப்படி யாராவது போன வச்சு பிராங்க் பண்ணுவாங்களா? நானும் கொஞ்ச நேரம் நம்பிட்டேன். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் எங்க எல்லாருக்கும் அண்ணன், அதாவது எங்க எல்லாருக்கும் மேல மேல தூக்கி விட்டு தான் வாங்கிட்டு எல்லாரையும் மேல ஏத்துற ஒரு அண்ணன். அவர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. சோ எல்லாரும் மறக்காம மறக்கவே மறக்காதீங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதிங்க. ஸோ எல்லாரும் கோமாளி சார் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ணனை கேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் பட்டன் அடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மொத்தத்துல அண்ணனோட சேனலை பத்தி ஊர் ஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி பிராங்க் பண்ணுங்க. என்ன இப்படி சொதப்பிச்சு? சரிக்கா, அப்புறம் வேற யாராவது பிராங்க் பண்ணுவோம். சரியா? சரி, பார்த்தவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இந்திய தொலைக்காட்சிகளை இப்படி யாராவது போன வச்சு பிராங்க் பண்ணுவாங்களா? நானும் கொஞ்ச நேரம் நம்பிட்டேன். ஆடா பாயிலாடே, நானா ரொம்ப நேரமா சாப்பிட்டு வந்துட்டு பிறகு ஆள காணம் தேடி இருந்தா இங்க இருக்கிறான் அவன். டேய், இவன் சாப்பிட வருவானா வரமாட்டானான்னு தெரியலையே. எவ்வளவு நேரம் போதும் பாப்போம். நம்மளும் என்ன பண்றான் பாலா? டேய் டேய் டேய், சாப்பிட வரியா இல்லையா? ஏய், சாப்பிட வரியா இல்லையா? சொல்லு. இதோ சாப்பிட்டு வந்தா. நம்ம சாப்பிட்டு வந்தா. சாப்பிட்டு எங்க போய் சாப்பிட்டா? பக்கத்து ரூம்ல. ஓ, அங்க போயிட்டியோ? பயங்கரமான சாப்பாடு. என்ன சாப்பாடு? என்ன சாப்பாடு கண்டுபிடி? மீன் குழம்பு. நான் வெளியில மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன். சிக்கன், கார குழம்பு, கனி குத்துதா?